டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாளானது 2ஆம் தேதி, 1வது மாதம், 2023ஆம் ஆண்டு, மார்கழி மாதம், 18ஆம் நாள், திங்கட்கிழமை. மேஷ முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், பண வரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, திடீரென்று பெரிய அதிர்ஷ்டம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் விட்டுக் கொடுப்பது நீங்களாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விஷயத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் ஏற்றம் காணப்பட்டாலும் மனதில் ஒரு பதற்றம் காணப்படும், தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் காணப்படும். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. எடுத்த விஷயத்திற்கெல்லாம் அனுகூலமான நல்ல செய்தி. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலங்கள். பெரிய அளவு சொத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்கு டக்குன்ற அனுகூலமான நல்ல செய்திகள் காணப்படும். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றம், பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான புது முயற்சி, வெற்றி திருவினையாக்கும் புது கடன்களுக்கு உண்டான உத்தரவாதம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு அனுகூலமும் லாபமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலமான நல்ல செய்தி வரும். புதிய தொழில் கிடைத்த பிறகு பழைய தொழிலை விடக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்கள் டக்கு டக்குன்று முயற்சி எடுத்து அதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் தினமும் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலங்கள் காணப்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக எல்லா விஷயத்திலும் படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடக்கூடிய காலகட்டம். மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய காலகட்டம். சிலருக்கு புது கௌரவங்கள் ஏற்படும். இளம் வயது சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மன அழுத்தம் மட்டும் வேண்டாம். மற்றபடி பண அழுத்தமோ மற்ற விஷயங்களும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் அனுகூலமான நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். குடும்ப விஷயத்தில், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில், காதலர்கள் விஷயத்தில், காதலி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்களை ஏண்டா இதை செய்தும், லீகல் காம்ப்ளிகேஷன், போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பதும், பஞ்சாயத்து என்று ஆகிவிடும். அந்த விஷயத்தில் மட்டும் கண்ணி கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
யோக பலங்கள் அனுகூலங்கள் குடும்ப விஷயத்தில் மட்டும் அந்நியர் இடத்தில் கலந்து பேசிக் கொள்ளாமல் இருந்தால் போதும். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்திக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அமைப்பும் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். துளாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய பலவிதமான சந்தோஷமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். லாபம் சந்தோஷம் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் மனதில் சந்தோஷமான அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய காலகட்டம். படபடப்பு இல்லாமல் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பயணத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கி உங்களுக்கு உண்டான ஒரு ரூட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் சுபகாரிய செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் தொழிலில் அபிவிருத்தி உத்தியோகத்தில் அபிவிருத்தி வியாபாரத்தில் அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பது உறவினர்களால் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்று நீங்குவதற்குண்டான சாத்தியக்கூறு சந்தோஷம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும். சுப செய்திகள் சுப விஷயங்களுக்கு உண்டான அனுகூலம் வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மகரத்திற்கு ஏற்றத்தை தரும். குலதெய்வ வழிபாட்டை சிலருக்கு திடீரென்று பார்க்கக்கூடிய பிராப்தமும் அந்த குலதெய்வ வழிபாடுடைய பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலமும் காணப்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் தீங்கு சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு தொலைதூரத்திலிருந்து குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வதோ அல்லது பயணங்கள் ஏற்படுவதோ வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் காணப்படுகிறதோ ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் அது அரசாங்கத்திற்கும் சமூகத்திற்கும் மக்களுக்கும் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பு மக்கள் சேவகம் செய்யக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு கும்பத்துக்கு ஏற்படுவதுதான் ஆச்சரியமான அமைப்பு ஏழரை சனியில் கூட ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம் பெற்றோர் விஷயம் ஏற்றம் 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 இருக்கக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரம் வரக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்திலிருந்து தொழில் மாற்றங்களும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அந்த விதத்துக்கு உண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய கௌரவத்தையும் தன்னம்பிக்கை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.